ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிரியான்ற சிஸ்டர் நம்மளோட சேனலை பார்த்து ஒயர் கூட பின்னி இருக்காங்க. பின்னிட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருக்கி விடுவோம் இல்லையா. சொருக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணும்போது லேடர் நாட் போட்டோம் பாருங்க, அந்த ஒயரை கட் பண்ணிட்டாங்க. கூட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன், இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிட்டேன், இது எப்படி சரி செய்யறதுன்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டால இமேஜும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கமெண்ட்ல சொன்னா புரியாது. ஸோ இது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு வீடியோவை போட்டுலாம் ஒரு காலடி ஒயர் எடுத்துக்கோங்க போதும். எந்த இடத்துல ஒயர் கட் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. கட் ஆனா அதே நாட்ல இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு இந்த நாட்டில் சொருகணும். அந்த ஒயர் என்ன டைரக்ஷனில் மடியுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் தான் சொருகணும். ரெண்டு நாட்லேயும் சேர்த்து சொருக்கிக்கோங்க. இப்போ ரெண்டு நாட்லையும் சொருகியாச்சு. சொருகிட்டு இந்த ஒயரை நல்லா கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்து மறுபடியும் இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். இப்போ இந்த ஒயரை மேல் பக்கம் போகிற நாட்டில் சொருகி விட்டுருங்க. ஒரு மூணு நாட்குள்ளே சொருகி விட்டால் போதும். எந்த நாட்டில் அந்த துண்டு ஒயர் ஒட்டிக்கிட்டு இருக்கோ பாருங்கள், அந்த நாட்டில் தான் இப்போ இந்த காலடி ஒயரை சுற்றி நம்ம கட்டி விடுறோம். அவ்வளோதான். இதே மாதிரி ஒயரோட இன்னொரு கார்னர் இருக்குது பாருங்கள், இதையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. அந்த துண்டான ஒயரை சுற்றி ஒரு சின்ன துண்டு ஒயரை வச்சு நம்ம கட்டி விட்டு உள்ளுக்குள்ளே ஒயரை சொருகி விடுறோம். ஓகேவா. இந்த மாதிரி பண்ணோன்னாக்கா அந்த சின்ன ஒயர் வந்துட்டு எப்போவுமே பிரிஞ்சு வராது. இந்த வீடியோவை டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வைக்கிறேன். எப்போ வேணால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோலாம் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போது இந்த காலடியில் எடுத்த ஒயரை பிரிஞ்சு வராத அளவுக்கு சொருக்கி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. லேடர் நாட் போட்ட ஒயர் ரெண்டு துண்டாச்சு இல்லையா, ஒன் சைடு வந்துட்டு இப்போ நம்ம கட்டி விட்டாச்சு. இதே மாதிரி மேல் பக்கத்தில் பாருங்கள், இன்னொரு சின்ன துண்டு ஒயர் இருக்குது, இதையும் கட்டி விடணும். இதுக்காக இன்னொரு காலடி ஒயர் எடுத்துக்கோங்க. ஒன் சைடு நம்ம எப்படி கரெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலையும் கரெக்ட் பண்ணணும். எந்த இடத்துல ஒயர் துண்டாச்சோ அதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற ரெண்டாவது நாட்லேருந்து ஒயரை சொருகிருங்க. துண்டான ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி சொருகி விடணும். ஸோ இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி சொருகி விடுங்க. அப்போ தான் அந்த சின்ன ஒயர் பிரிஞ்சு வராது. இப்போ கூடையோட உள் பக்கத்தில் ஒயரோட இன்னொரு துண்டு இருக்கு இல்லையா, அதை இந்த நாட்குள்ளே சொருகிக்கோங்க. சொருகி மறுபடியும் கூடையோட வெளிப்பக்கத்தில் கொண்டு வந்துட்டு சொருகி விடணும். ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஒயரோட இன்னொரு கார்னராக ஒரு மூணு நாலு நாட்குள்ளே சொருகி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கட்டான அந்த லேடர் நாட்டை பிரிஞ்சு வராத அளவுக்கு தனித்தனி ஒயரை வச்சு இப்போ நம்ம கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம ஒயர் குடைகள் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் குடைக்குள்ளே சொருகி விடுவோம் இல்லையா. ஒரு சில குடையில் ஒயர் மெஷர்மெண்ட் நம்ம கம்மியாக எடுத்துட்டோன்னா சொருகி விடுறதுக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். அந்த மாதிரி சமயத்துலேயும் இப்போ நம்ம பண்ண அதே மெத்தடில் ஒயரை ஜாயிண்ட் போட்டு ஒயரை நீங்கள் சொருகி விட்டுக்கலாம், பிரிஞ்சு வராது. இதுக்காகவும் டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கூட பின்னதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.